students, now I am going to teach example 5.38. The question example 5.38 is, if the equation of the ellipse is x minus 11 the whole square divided by 484 plus y square by 64 equal to 1. X and y measured in centimeter, where the nearest centimeter should the patient's kidney stone be placed so that the reflected sound hits the kidney stone. அப்படின்னு சொல்லி ஒரு question கேட்கறாங்க. அதாவது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எலிப்டிக் ரிஃப்ளெக்டர், அதாவது இந்த போர்ஷனுக்கு ஃபுல்லா இந்த போர்ஷனுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா எலிப்டிக் ரிஃப்ளெக்டர். இந்த இடத்துல ஒரு இது வச்சிருப்பாங்க, அது பேர் பாத்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் எமிட்டர். இந்த அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ். ஆக்சுவலா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இது ஒரு ஃபுல் எலிப்ஸா வரும், பட் இதுல ஹாஃப் தான் வச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மிஷினுக்கு பேர் பாத்தீங்கன்னு சொன்னா லித்தோட்ரிப்டர் அப்படிங்கிற ஒரு இது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னா கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்றதுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணாம ஒருத்தவங்க உடம்புல இருக்கக்கூடிய கிட்னிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இப்ப வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த விதமான ஒரு சர்ஜரியும் இல்லாம, அதாவது கத்தி வச்சு கிளிக்காம உடம்ப என்ன பண்றாங்க, கிட்னிக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டோனை இந்த அல்ட்ரா சவுண்ட் எமிட்டர் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா வச்சு இந்த அல்ட்ரா சவுண்ட் எமிட்டரோட வேவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இந்த இடத்துல பட்டோமே ரிஃப்ளெக்டர், இந்த எலிப்டிக்கல் ரிஃப்ளெக்டர் மேல பட்டுச்சுன்னு சொன்னா அது எல்லாம் பட்டு எங்க போகும்னு சொன்னா, அப்படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ராப்பர்ட்டி, அதுதான் எலிப்சல் ப்ராப்பர்ட்டி. இதுல எந்த இடத்துல பட்டாலும் அது நெக்ஸ்ட் ஃபோக்கஸுக்கு போகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல, அதாவது அந்த வேவ்ஸ் எல்லாம் போய் எங்க டச் ஆகுமோ அந்த இடத்துல கரெக்டா கிட்னியோட ஸ்டோன் வர மாதிரி என்ன பண்ணிருவாங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து வச்சிருவாங்க. வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அல்ட்ரா சவுண்ட் எமிட்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், இங்கே பட்டு போய் கிட்னி ஸ்டோனை கரெக்டாக கிட்னி ஸ்டோனுக்கே அந்த வேவ்ஸ் எல்லாம் போய் கிட்னி ஸ்டோனை மட்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் அதை உடச்சிரும். ஸோ உடச்சி கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ மெடிக்கல் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த, அதாவது வித்தவுட், அதாவது சர்ஜரி பண்ணாமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹோல் எதுவுமே போடாமல் கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த சிஸ்டம் இப்போ மெடிக்கலில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த சிஸ்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலிப்ஸோடைய ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து மேக் பண்ண முடிஞ்சு, லித்தோட்ரிப்டர் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த எலிப்டிக்கல் ரிஃப்ளெக்டருடைய ஈக்வேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்வேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ் -11 ஹோல் ஸ்கொயர் பை 484 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதுதான் இந்த எலிப்டிக்கல் ரிஃப்ளெக்டருடைய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட கொஸ்டின், அதாவது பேஷண்டோடைய கிட்னி ஸ்டோன் எந்த இடத்துல நீங்கள் போய் வைக்கணும், அப்படி வச்சா ஏன் அப்படி எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்குறாங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்லாம் வைக்கணும். இந்த ஃபோக்கஸில் அல்ட்ரா சவுண்ட் எமிட்டர் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஃபோக்கஸில் கிட்னியோட ஸ்டோன் வர மாதிரி நீங்கள் கிட்னியை ஃபங்க், அதாவது அந்தடைய யாருக்கு நம்ம சர்ஜரி பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ, அதை ஓப்பன் சர்ஜரி இல்லாத சர்ஜரி, வித்தவுட் ஓப்பன் சர்ஜரி, அவங்களாம் அந்த அவங்களுடைய கிட்னியுடைய ஸ்டோன் கரெக்டாக நெக்ஸ்ட் ஃபோக்கஸில் வர மாதிரி போய் நம்ம அவங்கள வந்து படுக்க வைக்கணும். ஸோ அது எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சென்டர். நம்ம நீங்கள் எலிப்ஸா இதை இமேஜின் பண்ணிட்டீங்க சொன்னால் இது ஃபுல்லாக வரும்போது இது சென்டராக வரும். ஸோ சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அந்த சிஸ்டத்துலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டத்துலேயே பெட்டு மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. இந்த லித்தோட்ரிப்டருங்கிற ஒரு டயக்ராமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் ஸ்டார்டிங் பேஜில் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மிஷின், தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மிஷின், இந்த மிஷினில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மிஷினில் பாருங்கள், ஆல்ரெடி பெட் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த எலிப்டிக்கல் ரிஃப்ளெக்டர். ஓகே, ஸோ உள்ள அல்ட்ரா சவுண்ட் அந்த வேவ்ஸ் வந்து எல்லா பக்கமும் போய் பட்டு கரெக்டாக கிட்னி ஸ்டோன் வந்து எங்கே வருமோ இந்த பெட்டு மாதிரி இருக்கு இல்லையா அங்கே படுக்க வச்சுருவாங்க. அந்த கிட்னி வர மாதிரி, அந்த கிட்னியோட ஸ்டோன் உள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த பொசிஷனில், அந்த பிளேஸில் கிட்னியோட ஸ்டோன் வர மாதிரி அந்த பேஷண்ட் என்ன பண்ணிடுவாங்க, படிக்க வச்சுருப்பாங்க. அதில் எல்லாமே அந்த அந்த மிஷின்லேயே சிஸ்டம் பண்ணிக்க அதில் வந்து அப்சல்யூட்டாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த டிஸ்பிளேல தெரியும் கரெக்டாக வர மாதிரியே. ஸோ அந்த மாதிரி படுக்க வச்சுட்டு கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணிடுவாங்க அல்ட்ரா சவுண்ட் எமிட்டர் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நம்மளை ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு தெரியணுங்கிறக்காக எந்த இடத்துல வந்து நீங்கள் கிட்னி ஸ்டோனை வந்து வைப்பீங்க
அதாவது பேஷண்டோடைய கிட்னி ஸ்டோன் எந்த இடத்துல வர மாதிரி வைப்பீங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சென்டர்ல இருந்து எவ்வளோ தூரம், அதாவது சி டு எஃப் வரைக்கும் எவ்வளோ தூரங்கிறத ஃபைனல் ஆன்சர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சி டு எஃப் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு எலிப்ஸில் ஒரு சென்டர் டு ஃபோக்கஸ் வரைக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் சின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஸ்மால் சி என்ன, இதான் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் ரைட். இது கேப்டர் சி. கேப்டர் சி மீன்ஸ் சென்டர். இல்லை சார் நான் என்ன கேப்டர் சிலிருந்து எவ்வளோ, அதாவது சென்டர்லேருந்து எவ்வளோ தூரங்கிறத நான் சொல்லாமல் இந்த எமிட்டர்லேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டூ சியை ஃபைன் பண்ணணும். பட் புக்கில் சியோட வேலையை தான் கொடுத்துருக்கோம், நம்ம அதையும் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதவே ஃபைன் பண்ணிடலாம். ரைட். இந்த சியோட வேலையை எப்படி ஃபைன் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. ஏன்னா ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் என்ன டைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பார்த்து எக்ஸ் ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸ் தான், அந்த டைப்பில் தான் இருக்குது. எக்ஸ் கீழே தான் பிக்கஸ்ட் நம்பர் இருக்குது எலிப்ஸில். ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸ் டைப்பில், இது ஏ ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் ஏ ஸ்கொயர் ஹியர், 484. What is b squared here? 64. So, c ஏ கண்டுபிடிக்கிறது நமக்கு ரிலேஷன் ஃபார்முலா தெரியுமே. c squared equal to a squared minus b squared. Very simple. Therefore, a squared is 484 minus b squared is 64. So, 484 minus 64, 420. So, c squared equal to 420. c equal to என்னன்னா பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், இங்க இருந்து டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். So, c equal to square root of 420. Positive square root of 420. So, 420 square root எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால், ஜஸ்ட் பாருங்க, 420 ஸ்கொயர் ரூட் எந்த நம்பருக்கு வரும், 20 × 20 400 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 சார் 400 போட்டுக்குங்க, ரிமைண்டர் 0 20. ஸோ இங்கே டெசிமல் நீங்கள் வச்சிங்க சொன்னால் இங்கே 20 ஆட் பண்ணணும். இதான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மெத்தட். ஸோ இதை 2 நீங்கள் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இதெல்லாம் லோயர் செக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்டு இங்கே நீங்கள் 1 போட்டால் இங்கே 1 போடணும், 1 × 400 போடணும். அதாவது 1 × 401 ஆன்சர் போடணும். ஸோ இங்கே 2000 இருக்குது, அப்போ 2000 நியரஸ்ட்டாக ஒரு ஆன்சர் போடணும். நீங்கள் 4 போடலாம்னு நினச்சிருவீங்க நிறைய பேர், போடலாம் தப்பு கிடையாது. 4 சார் 16, 40 சார் 0, அதை 1 போட்டாச்சு, 4 சார் 16. ஸோ 1616 ஆன்சர் ஆகும். பட் இதை இதுதான் கரெக்டு தான். பட் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் யோசிக்கும் போது அவங்க நியரஸ்ட் 2 சென்டிமீட்டர் ஓர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எக்ஸாக்டாக அப்படிங்கிற ஆன்சர். சியோட ஆன்சர் நீங்கள் 20.4 வைக்கிறத விட என்ன வச்சா பெஸ்ட்னு சொன்னால், பாருங்க இதோட ஆன்சர் நான் இப்படி இமேஜின் பண்ணிக்கிறேன். இங்கே தான் 2000 இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்போ 1616 எங்கே இருக்குன்னா இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். 1616 நம்பரில் ஜஸ்ட்டு நான் இங்கே 5 யூஸ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் சொன்னா, ஜஸ்ட் 2 4 5 சார் 25 கிடைக்கும். அப்ப இது எக்ஸ்ட்ரா 2000 விட எக்ஸ்ட்ரா 25 வருது. அப்ப இங்க பக்கத்துல இருக்கும், ரொம்ப பக்கத்துல இருக்கும். தட் இஸ் வாட், 20 25. ஸோ இப்போ நான் எதை பெஸ்ட் ஆன்சரா எடுத்துக்கணும் சொன்னா, 20 25 தான் 2000 ரொம்ப நியரஸ்டா இருக்கு. ஸோ இதைத்தான் நீங்க பெஸ்ட் ஆன்சரா எடுத்துக்கணும். அப்பதான் எக்ஸாக்டா நம்மளால என்ன பண்ண முடியும் சொன்னா, ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ 20.4 விட 20.5 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஏன்னா இது ரொம்ப தள்ளி வருது, அதாவது இது ரெண்டு கரைக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கு, பட் இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ 20.5 அப்படிங்கிற ஆன்சர் எழுதுறது தான் பெஸ்ட். தெர்ஃபோர் சி ஈக்குவல் டு 20.5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு மீட்டரில் கொடுத்துருக்காங்களா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ சென்டிமீட்டர். ஸோ வேர்டில் ஆன்சர் எழுதுனா ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ புக்கில் அவங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டு யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெர்ஃபோர் the patient kidney stone should be placed 20.5 centimeter from center of ellipse along major axis. ஓகே, அதாவது சென்டர்ல இருந்து மேஜர் ஆக்சிஸ் மேலே எவ்வளோ தூரம் தள்ளி, 20.5 சென்டிமீட்டர் தள்ளி நீங்கள் கிட்னி ஸ்டோன் வர மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருங்கிறது கான்செப்ட். ஓகே, ஸோ இதை நம்ம புரிஞ்சுட்டோமா அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாடலில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் சம் ஆன்சர் இஸ் ஃபினிஷ்டு ஸ்டூடெண்ட்.